லைவ் வியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு டு கரூர் ரோடு சோலாருங்கிற பகுதியில் ஸ்ரீ அம்மன் அக்ரோ ஏஜென்சிஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாய பணிகளுக்கான அனைத்து வேளாண் கருவிகளும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவர்களோட சாஃப் கட்டர், அதாவது தீவனம் வெட்டும் இயந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின அறிவும் கொடுங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து செல்வம்ங்க. ஸ்ரீ அம்மன் அக்ரோ ஏஜென்சிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து 2009 நிறுவனத்தை ஆரம்பித்தோம்ங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக் ஃபார்மரோட சன்னுங்க. அடுத்தது வந்து மார்க்கெட்டிங்கில் டிராக்டர் சேல்ஸில் தமிழ்நாடு கேரளா மார்க்கெட்டிங்கில் இருந்தால் அதை ஜாப்பை விட்டுட்டு வந்து நம்ம நிறுவனத்தை ஆரம்பித்தோம்ங்க. இன்றைக்கி ஒரு திருப்தி அடைந்த வாடிக்கையாளர் 6000 பேர்த்துக்கு மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறோங்க நம்ம நிறுவனத்தில். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்களோட இதில் வந்து எல்லா விவசாய சம்மந்தப்பட்ட அத்தனை கருவிகளையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோங்க. ஒரு 13 கடந்த காலத்துலைங்க. மெயினாக வந்து சாப் கட்டுறதா பெட்டரான யூசேஜாக இருக்குதுங்க. அதை வந்து ஸ்பெஷலாக வடிவமைச்சிருக்கிறோமுங்க. ஓகே சார். சார் மார்க்கெட்டில் பல சாஃப் கட்டர் இருக்குது, உங்களோட சாஃப் கட்டருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்னென்ன வகையில் வந்து சாஃப் கட்டர் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணது வந்து பெரிய ஃப்ளைவீல் போட்ட சாஃப் கட்டரை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோமுங்க. ஈரோட்டில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது நம்மளோட சாஃப் கட்டர் தானுங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டுங்க விவசாயிகளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மிஷினை வந்து அறிமுகப்படுத்தணும், அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பராமரிப்பு செலவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப செலவு விவசாயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை ஆள் பற்றாக்குறைங்க, அது இல்லாத பார்த்திங்கன்னா அவங்களோட வருமானத்து பற்றாக்குறைங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுனால அந்த பழைய மாடல் சாஃப் கட்டுற பூராமே எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்ங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 முன்னாடி இந்த மாடல் கொண்டுட்டு வந்தோம் நினைவீங்களா? ஓகேங்க சார். மெக்கானிசம் பற்றி சொல்லுங்கள், அப்படியே தீவனம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படி சொல்லுங்கள். இந்த மாடலில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மிக பாதுகாப்பானதாக இருக்குங்க. மிக சிறிய அளவில் இடம் இருந்ததுனாலே போதுமுங்க. உள்ளுக்கு தீவனம் வெட்டுறதுல உள்ளுக்கு பிளேடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பிளேடு 3 பிளேடு 4 பிளேடுன்னு டிஃப்ரெண்ட் ஆஃப் கஸ்டமருங்க. இப்போ ஆடு மாடு கோழி அந்த மாதிரி தீவனத்துக்கு வந்து நறுக்கி போடுறதுக்கு தேவையான மாதிரி நாங்கள் எல்லா 3 மாடலையும் வடிவமைச்சிருக்கிறோமுங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து விவசாயிங்கிட்ட ஒரு கருத்து நிலவரது என்னென்னா வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது தான் வந்து, அதாவது 1 inch அந்த சைஸில் இருக்கிறது தான் வந்து கால்நடைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மாடுகளாக இருந்தால் 1 inch இருக்கணும், இதே ஆடாக இருந்ததுன்னா 1.5 inch இருக்கணும். ஸோ உங்கள் சாஃப் கட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் இருக்கும்? மாட்டுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்து 2 பிளேடு மாடல் மாட்டுக்கு மட்டுமுங்க. நீங்கள் மாடு ஆடு ரெண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 3 பிளேடு பெட்டராக இருக்குங்க. ஓகே. அடுத்தது கோழிக்கு தேவை, ஒரு கோழி பண்ண வச்சுருக்காங்க, நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க, வெட்டி போடுற மாதிரி தேவைப்படுது தீவனம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 4 பிளேடுக்கு போய்க்கலாங்க, 3 பிளேடு அல்லது 4 பிளேடுக்கு போய்க்கலாங்க. ஓகே சார். எதனால இந்த மாதிரி பிளேடு வந்து நீங்கள் எத்தனை பிளேடு கொடுத்துருக்கீங்க? டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதனோட கட்டிங் சைஸ் வந்துங்க மாட்டுக்கு அப்படிங்கிற போது 1.5 inch 1 inch வரைக்கும் கட் பண்ணுங்க. மாடு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, அதனோட எடுத்து சாப்பிட்றது ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது வந்து ஆட்டுக்கு வந்து அதனோட வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கிறதுனால 4 inch கட் பண்ணி போட்டோம்னா பெட்டராக இருக்குங்கிறதுக்காக 4 inch போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேடு வந்து 3 பிளேடு போட வேண்டியது இருந்ததுங்க. அதனால் ஆடு மாட்டுக்கு ரெண்டுக்கு 2 பிளேடு 3 பிளேடு சூட்டபிளாக இருக்குங்க. கோழிக்கு போடுற மாதிரி இருந்தால் 4 பிளேடு பெஸ்ட்டுங்க. ஓகே. இப்போ ஆடுகளுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்ததுன்னா 2 பிளேடு தான் பெஸ்ட்டுங்க. ஓகே சார். இதில் வந்து 2 பிளேடு சோளத்தை சோளத்தட்டுங்க, கோப்போடு சொல்லுங்க, நீங்கள் கால்நடைக்கு தேவையான செம்மங்குச்சி, நம்ம மற்ற வகையில் என்னென்ன கால்நடை பயிர் மல்பெரிங்க என்னென்ன வெட்டி போடணுமோ அத்தனை இதுவும் இந்த மிஷினில் நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். ஓகே சார். இதில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பகுதியுமே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோட்டர்லேருந்து பிளேடுக்கு வரக்கூடிய பெல்ட்டு புள்ளி இருக்குங்க. இதில் வந்து பாதுகாப்புக்காக வெளியில் வந்து நாங்கள் சேஃப்டி கவர் கொடுத்துருக்குறோமுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிளேடு எல்லாமே இந்த பகுதியில் இருக்குங்க. இது உள்ளுக்கு வந்து மோல்டிங்காக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தீவனம் வந்து இந்த சைடு நம்ம விடுறோமுங்க. விடுற தீவனம் வந்து இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து முன்னாடி இதாகிற போது வந்தீங்கன்னா எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டோருங்க. ஓகே சார். சார் பிளேடை பொறுத்து இதோட காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்? இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா நம்மளது இந்த மிஷினில் வந்துங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிளேடோட இது வந்து ஹை கார்பன் ஸ்டீல் பிளேடுன்ட்டுங்க. பிளேடு வந்து ரொம்ப டெம்பர் பண்ணி போட்டிருக்கிறதுனாலையும் பிளேடு தேய்மானம் வந்து ரொம்ப குறைவுங்க. ஒரு பிளேடு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அது மாதிரி தான் லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் சாணம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சால் ஃபைல் அறத்தில் வந்து ஷார்ப் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஷார்ப்பனிங் மிஷினில் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் மெயினாக வந்து 4 பேரிங் கொடுத்துருக்குறோமுங்க. அந்த 4 பேரிங்க்கு மட்டும் நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா போதுமுங்க. அதே மாதிரி இந்த இதில் வந்து கீர் பாக்ஸ் இருக்குங்க. பிளேடுக்கு பிக்கப் ரோலருக்கு உண்டான கீர் பாக்ஸு. அந்த கீர் பாக்ஸுக்கு ஒன்லி மாதம் ஒருக்கா ரிமூவ் பண்ணி கிரீஸை மட்டும் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுட்டுங்க, ஃபுல்லாக உள்ளுக்க வந்து கிரீஸ் லேசாக கையிலே தொட்டு அப்ளை பண்ணி விட்டால் போதுமுங்க. பராமரிப்பு ரொம்ப ரொம்ப ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு வைங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு 3000 மிஷினுக்கு மேலே கொடுத்தாச்சுங்க தமிழ்நாடு.
இங்கேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஓகே சார். இப்போ இதில் வந்து ரெண்டு பிளேடு 1.5 HP மோட்டர் இருக்குங்க, 3 பிளேடு 2 HP மோட்டர் இருக்குங்க, 4 பிளேடு 2 HP மோட்டர் இருக்குங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து மற்ற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிஷினுக்கு எங்களோட மிஷின் பார்த்தீங்கன்னா மிஷினோட வெயிட்டு ஜாஸ்திங்க. எங்களது வந்து ரெண்டு பிளேடு மிஷின் வந்து மோட்டர் இல்லாத வந்து 110 கிலோ வருங்க, 3 பிளேடு வந்து 120 கிலோ வருங்க, 4 பிளேடு வந்து 130 கிலோ வருங்க. மிஷினில் வந்து தரத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸே ஆயிக்கிறது இல்லைங்க. குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியில் வந்து ப்ரைஸ்லேயே அதே மாதிரி தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் 2000-3000 கம்மியாக இருக்குங்க, மிஷினோட தரம் வந்து எங்களை விட குறைவாக தான் இருக்குங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, விலைக்கு தகுந்த பொருளுங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் எல்லா பொருளுமே விவசாயம் சம்மந்தப்பட்ட அத்தனை கருவியுமே கம்மியான விலையில் கிடைக்குதுன்னா கம்மியான குவாலிட்டி இருக்குங்க. நம்ம இது எல்லாமே விவசாய கருவியில் பொறுத்தளவு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஹார்டாக உபயோகப்படுத்தக்கூடியதுங்க. அப்படி இருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 நீங்கள் விலை வித்தியாசம் பார்க்காத தரமான பொருள் எடுத்து லாங் டைமுக்கு உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நீங்கள் மிஷினை வாங்கினீங்கன்னா விற்கிறவங்களுக்கும் பெட்டராக இருக்குங்க, உங்களுக்கும் பெட்டராக இருக்கும்னுவீங்களா? நிறுவனம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விற்பனை இல்லாத நார்த் இந்தியா வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது இங்கேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்து ஃபோன் காலில் டிரான்ஸ்ஃபரு இதெல்லாமே பண்ணுற போது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பார்சல் மூலமாக ஒரு 3-4 டிரான்ஸ்போர்ட் நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிறோங்க. எங்கே வேணுனாலும் கஸ்டமரோட இருப்பிடத்துக்கே நாங்கள் வந்து மிஷினை புக்கிங் வந்து நாங்கள் பண்ணி விட்டுருவோங்க. அதுக்குண்டான இது மட்டும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் கஸ்டமரை சார்ந்ததுன்னுவீங்களா? ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பிளேட் 3 பிளேட் 4 பிளேட் அதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ 2 பிளேட் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 1.5 HP, இது வந்து மாட்டு பண்ணைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாட்டு பண்ணை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து அவுட்புட் பார்த்துட்டிங்கன்னா 1 இன்ச் வரையும் வந்து இது கட் பண்ணோம். உங்கள்கிட்ட ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை ரெண்டுமே இருந்ததுன்னா ஆடு மாடுகளுக்கான ஒரு சேப் இது. ஆடு மாடு ரெண்டுமே ஈவனாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 3 பிளேடு போய்க்கலாம். இந்த 3 பிளேடு பார்த்துட்டிங்கன்னா 2 HP மோட்டார். ஸோ அவுட்புட்டில் பாருங்கள் 1.5 இன்ச் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக 4 பிளேடு, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மோட்டர் 2 HP தான். ஸோ இது வந்து இன்னுமே வந்து பொடி பொடியாக வெட்டிடுது, ஆனால் கசகசன்னு போகலை. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை மூணுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு பசுந்தீவனை கொடுக்க இது ரொம்பவே பயன்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாட்டுக்கு போட்டிங்கன்னா மாடு ஆடு சாப்பிடாத ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா கோழிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கோழி நல்லா சாப்பிட்டுக்கும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க.